ஒரு 15-20 நிமிஷம் இருக்குங்க, ஆறு பண்ணவே ஆறு சரண தெளி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. இப்போ இந்த வெளியில் கூட இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். நான் என்ன வேணும் என்ன பண்ணுறேன், வேலை நடக்கணும்ல, வந்தார் பண்ணு அந்த எதையுமே பேசுறதில்ல. எதுக்கு பார்த்து வம்புன்னு அந்த மாதிரி பல அனுபவங்கள் பல பாடல்களை இதில் அதில் வந்து பாருங்க, அதை இப்போ ராசாமனில் பயன்படுத்தணும். உங்களுக்கு எப்படி மின்னல்லாம் வருது? எனக்குலாம் வந்து சீமான் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அன்புமணி அவர்களையும் அடுத்த இல்லை வரும். அவர் வந்து ஒரு நாள் வந்து என்ன ஸ்டுடியோவில் பார்க்கும் பொழுது ஒரு பாட்டை வந்து மென்ஷன் பண்ணார், என்னுடைய சாங்கை. இந்த பாட்டில் இந்த சரணம் எப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் டான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து நான் வந்து கச்சேரியில் ஆட் பண்ணிட்டேன். கச்சேரியில் அது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. தாலாட்டு தேவானமில் சரணத்தை பர்டிகுலராக சொல்கிறார். அது பாடி காட்டுங்க. இசை ஞானி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே நான் ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமாக நான் வரவில்லை, இசை ஞானியுடைய தீவிர ரசிகனாக இங்கே நான் வரையிருந்திருக்கின்றேன். நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்தவண்ண ஒவ்வொரு முறையும் அவருடைய பாட்டு கேட்குறப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மிக பசுமையான காலங்கள், பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்களை தான் நினைவு அங்கே கொண்டு போயிடுவார் ஒவ்வொரு முறையும். நாங்கள்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், காலையில் பிரச்சனையோடு தான் எங்களை எழுப்புவாங்க, இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் எழுப்புவாங்க. நண்பர் சீமான் அவர்களுக்கும் தெரியும், ராத்திரி தூங்குறப்போ பிரச்சனையோடு தான் தூங்குவோம். ஆனால் இடையில் அந்த பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் அதற்கு ஒரு விடிவு நம்முடைய இசைஞானி பாடல்கள் தான். அது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்களுக்கெல்லாம். அதில் எல்லாத்தையும் பாட்டு கேட்டேன்னா எல்லாமே மறந்தெல்லாம் மறந்துவிடும் எங்களுக்கெல்லாம். அந்த வகையில் தினமும் அவர் பாட்டு காரில் போகிறப்போ அவர் பாட்டு தான் இருக்கும். அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அவர் நீங்கள் ஜீனியஸ்ன்னு சொல்லுவீங்க, இசைஞானின்னு சொல்லுவீங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அதாவது த பெஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல் இன் த வேர்ல்டு, ஹார்வர்ட்லேயோ ஸ்டான்ஃபோர்ட்லேயோ ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்லேயோ கிடைக்காத மருந்து இசைஞானிக்கிட்ட இருக்குது. ஏன்னா அவருடைய அவர் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லலாம், சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம் அவர். ஏன்னா அவ்வளோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அப்சர்வ் பண்ணி அப்படி அவர் பாட்டை கேட்குறப்ப. ஆனால் ஒன்று பிரச்சனை, சந்தோஷமாக இருந்து அவர் பாட்டை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் சோகமாக அவர் பாட்டு கேட்டால் ரொம்ப சோகத்தில் கொண்டு போயிடுவார். அப்படி எனக்கு அது பல பாடல்கள்லாம் இருக்குது. அப்போ அவர் சொன்ன பாடல்கள்லாம் கடல் மீன்களில் தாலாட்டுது, அதில் வந்து நானு, இது சந்தோஷமாக இருக்கிறப்ப கேட்டால் சந்தோஷமாக பாட்டாக இருக்கும் அது. கொஞ்சம் வருத்தமாக சோகமாக இருக்கேட்டால் சோகமான பாட்டாக தெரியும் அது. எப்படி வேணால் அது ஒரு மாதிரி தெரியும் அது. அது பல உதாரணங்கள்லாம் இருக்குது அதில். ஒரு முறை கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும், ஏன்னா என்னுடைய நான் அவரோட தீவிர ரசிகன் தான். இதுக்கு முதல் மேடையில் நான் அவர் கூட நான் இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் அவர் தூரத்துலேருந்து நான் பார்த்துருக்கிறேன். அப்பப்போ போய் நான் சந்திப்பேன், சந்தித்து அவருடைய ஆசீர்வாதம் நான் வாங்குவேன். நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், ஒரு அமைச்சராக இருந்த நேரத்தில் ஹெல்த் மினிஸ்டராக நான் அப்போ போனேன். நான் இப்போ நான் 2006 எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு உடனே சாயங்காலம் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்தேன். அப்போ பார்த்தா இளையராஜா பாட்டு அவர் கேட்டுகிட்டு இருந்தேன். நான் திடீர் பார்த்தா பாட்டு கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஹோம்சிக் ஆகிடுச்சு. உடனே என்னுடைய பிஎஸ் ஃபோன் பண்ணி, நாலு இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டாம், நாளைக்கே போகணும், உங்களால் ஒரு ப்ரோக்ராம் அமெரிக்காவில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் நம்ம வந்து அப்படியே ஒரு கொண்டு போயிடும் வித்தியாசமாக. அதனால் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அதாவது 100 ஆண்டுகள் சந்தோஷத்தோட உடல்நலத்தோட ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட நீங்கள் வாழணும், வாழ்ந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய இசை 1000 ஆண்டுகள் ஒழித்து கொண்டே இருக்கும். எங்களுக்கெல்லாம் பெருமை, நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தது.
உலக முழுவதும் இசை தமிழ்நாட்டில் நம்முடைய இசை ஞான இசை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோடு எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, நாங்கள் தோழர்கள் ரெண்டு பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பி கொலீக்ஸ், வி ஆர் கொலீக்ஸ். அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இவ்வளவு தூரமும் அவருடைய எண்ணங்களை அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன். சீமா, எனக்கு பகிர்ந்து கொள்வதுக்கு நிறைய தகவல்கள் செய்திகள் இருக்குது, ஆனால் நேரம் எவ்வளவு எடுத்துக்க முடியும்னு தெரியல. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. இப்போ எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் சொன்ன மாதிரி, அவர் இசையில் தான் நாங்கள் வளர்ந்தோம் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதைக்கு அருகில் நின்று அவருடைய 80வது பிறந்த நாளில் அவரை வாழ்த்துக்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலேயே நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். பிறந்த பயனை அடைந்து விட்டது மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கோம், எவ்வளோ பேர் நம் தாய் பாடிய தாலாட்டு நமக்கு நினைவில் இருக்கும் தெரியாது. எங்கள் அம்மா பாடின எந்த பாட்டை கேட்டு நான் தூங்குனேன்னு தெரியாது. ஆனால் எங்களையெல்லாம் தாலாட்டி தூங்க வைத்த ஒரே பாட்டு எங்களின் ஆண் தாய் எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான். இங்கே சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம், வெளிப்படையாக சொல்லணும்னா, பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து படிச்சுட்டு எங்கள் அப்பாலாம் என்னை இராணுவத்துக்கு போக சொன்னார், நம்ம சொந்தக்காரங்க மாதிரியாக வாத்தியாரா போடலன்னாரு. ஆனால் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்ட மேதைகள் தான். பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்களில் எங்களால் தான் முதன்மையான ஆள். வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி என்ன பண்ணுறன்னு தெரியாது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீறப்படுங்கிற மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் எங்களுடைய ஐயா இளையராஜா. அவர் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். மொசாட்டு, பீத்தவன், பால்மரியெட்லாம் எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு தெரியும். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவரெல்லாம் தேடி பார்த்தவோ இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு. அதில் மொசாட்டு சொல்கிறார், உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பங்களையும் அழிப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இசைங்கிறார். உலகத்தால் இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைன்னு. அது இன்றைக்கி பால்மரிட் இல்லாமல் இருக்கலாம், மொசாட் இல்லாமல் இருக்கலாம், பீத்தோன் இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இணையான ஒரு ஈடு இணையற்ற இசை மேலே எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். படித்த இசையை வைத்து பாட்டு போட்டவர்கள் ஏன், நான் கூட பாடுவேன், யார் வேணாலும் பாடலாம். ஆனால் மனித மன உணர்வை மொழி இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரியது. அப்படிப்பட்ட அளப்பரியால் ஆற்றப்பட்ட ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், பல உதாரணங்களை சொல்லலாம். ஏன் இசைஞானி, ஏன் இசை அரசன் அப்படிலாம் எங்களுடைய இசைஞானின்னா, அறிவு என்பது அறிவுது, ஞானம் என்பது உணர்வுது. இசையை அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அப்படி உணர்ந்ததால் அவர் இசை ஞானி. அதை தெரிஞ்சுக்கல. இப்போ மனித உணர்வை எப்படி மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், கடலோர கவிதையை வச்சு பேசுவேன், எங்கள் அப்பா படத்தை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசையால் உறவு நட்பு வேற, இசையால் இணைந்த உறவும் வேற. அதில் மலை மேலே ரேகாவும் அண்ணன் சத்யராஜும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மலையில் என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா. இந்த மலையில் எந்த சாமி இருக்குன்னா அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு சாமி மலை மேலே இந்த சாமி இருக்கும்பாங்க. சத்யராஜ் என்ன, மலை மேலே ரேகா நிற்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமாக ஓடி போய் கீழே நின்று, டீச்சர் இந்த மலை மேலே நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் என் சாமி, நீங்கள் தான் என் தெய்வம் வர. இது காட்சி. இதுக்கப்புறம் அடியாத்தாடி கட்டி பறக்குது சரிதானா, ஒரு மன உணர்வை அப்படியே இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்கள் இளையராஜா தான். அதை யார் அடிக்க முடியுது? அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். அடே அகை அங்கே போய் திட்டுவார், சுதி இல்லாமல் பாடுறா, அது இல்லாமல் பாடுறா, வார்த்தையாக சொல்லி இதை கடத்த முடியாது, அதுக்காக தான் பாடி காட்டுறேன்.
இப்போ பல இது சொல்லலாம். நீங்கள் திரைக்கதை அமைப்பீங்க, வசனம் எழுதுவீங்க, காட்சி அமைப்பீங்க, இசையால் ஒரு திரைக்கதையும் காட்சியும் கூட வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு வந்து இந்தியாவில் இல்லை உலகத்திலே ஆள் கிடையாது. நாங்கள் பார்க்காத திரைப்படம் கிடையாது, கேட்காத பாடல் கிடையாது, எங்கள் ஆளை விட்டால் உலகத்திலே ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் என்னடா படத்தில் தான் காட்சியில் சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? ஒரு காட்சி மேலே இன்னொரு காட்சி வரும். நீங்கள் பார்த்து குறிப்பாக எங்கள் ஐயா பாலச்சந்தர் படம், எங்கள் அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி, இப்படி ஒரு முகம் இருக்கும், அது மேலே பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும், அது சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். இசையில் ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்மால் தான். அது வந்து பேருந்தில் அண்ணன் சிவகுமார் இன்னொரு பொண்ணு போவாங்க, என் கண்மணியில காதலி ஓர் ஆயிரம் கதை சொல்கிறாள் அம்மம்மா. ஒரு ரெண்டு இங்கிட்டு ஒரு ட்ராக் போகுது, இங்கிட்டு ஒரு இசை வடிவம் இது போகுது, தடம் போகுது, ஒன்னே ஒன்று குழப்பல, ஒரே கருத்தில் போகுது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது. ஆப்பா என்ன சொல்ல, ஆமா அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிட்டு இருக்கு, இந்தாம்மா கருவாட்டு கூட முன்னாடி போனாப்பேட்ட சூப்பர் மார்க்கெட் இறங்கி நாங்கள்லாம் வந்து இங்கே பாருங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆடுங்க மாடு நிறைய வளர்த்தா அதுக்கு ஏ மழை காலத்தினால இறங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கூர் ஐயனார் கோயிலில் திருவிழா பாட்டு போடுறாங்க, அது வரைக்கும் அப்படியே நாங்கள் பாட்டு கேட்டதில்லை. அதில் ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி ஓட்டர் அவுக்கக்காரி புளியம்பு செலக்காரி நல்ல இருக்க போகையில யார் கண்ணி எந்த காவலாடி அண்ண கிளி உன்ன தேடி. இது பாட்டு எவ்வளவு வழியோடு அது பிரசவிக்கப்பட்டதுன்னு பாருங்க. எங்க ஐயா பேட்டியில சொல்றாங்க, இப்போ கலங்கரை விளக்கு இருக்குல்ல சென்னை கடற்கரையில், அதுலேருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவிடம் இருக்குல்ல, அது வரைக்கும் நடந்து ஒரு ஆளா நடந்து நடந்து அந்த கடற்கரையில் 200-300 தடவைக்கு மேல அந்த லாலி லாலி அந்த ஹம்மிங் வருதுல்ல, அதை 200-300 தடவைக்கு மேல நான் பாடி பாடி போயிட்டு இருந்தேன்னா அப்ப எவ்வளவு வழியோட ஒவ்வொரு பாடலும் பிரசவிக்கப்பட்டிருந்தாரு. படம் வந்துருச்சே ஒரு வாரம் ஓடல, என்னன்னு தெரியல, பஞ்சனா சிலையும் சரி ரெண்டை கட்டுறேன் நீங்க ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு, கூட்டிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு, ஒரு வருஷம் ஓடுது. திரைக்கதைக்கு ஓடி இருக்குது, நடிகர்களின் புகழ் ஓடி இருக்குது, நடிப்பு ஓடி இருக்குது, கதைக்கு ஓடி இருக்குது. ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல நூறு படங்கள் இங்கே வெற்றி அடைஞ்சது எங்கால் பட்டது தான். வாசில் படம் எடுக்கிறாரு 15 இப்போ வருஷம் 16 அங்கே மலையாளத்தில் தோத்து போச்சு, இங்கே அந்த படம் 250 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அங்கே இல்லாதது இங்கே என்ன இருந்ததுன்னு, அங்கே இல்லாதது இங்கே இளையராஜா இருந்தார் ஓடிச்சு, அவ்வளோதான். ஒரு படத்தை காவியமாக்க முடியும், சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா தன்னுடைய இசை திறனால் ஆக்க முடியும்னா அது எங்கள் ஐயாவால் தான் முடியும். உதாரணமாக எங்கள் அப்பா பாலமேந்திரா மூடுமணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தில் வர பாட்டில் இனிய பொன் நிலாவே, இன்னைக்கு இருக்கிற நவீனத்தில் இன்னைக்கு இருக்கிற இசைக்கலை இசை அமைப்பாளர் கூட அப்படி கம்போஸ் பண்ண முடியும். அத்தனை அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு இசை எப்படி இப்படி ஒரு வெறும் கிட்டார் இசையில் மிரண்டுருங்க, இப்போ போன போட்டு கேட்டு பாருங்கள். அதில் பிரதாபத்தன் வந்து பார்க்குற பெண்களையெல்லாம் கொலை செய்வார், ஒரு கெட்டவன், ஒரு சைக்கோ, படம் முழுக்க அப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசியாக அந்த கல்கத்தா விஸ்வநாதன் காவல்துறை அதிகாரி திரத்தி ஓடுவார், திரத்தி ஓடுவார், ஒரு பாலடைஞ்ச கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ளே பிரதாபத்தன் உள்ளே ஓடிடுவார். ஓடி போயிட்டு ஒரு கட்டில் கட்டில் மேலே ஒரு துணி போர்த்திருக்கும், அந்த போர்த்திருந்து அந்த போர்வையை விளக்கி விட்டவன ஒரு எலும்பு கூடு. பின்னாடியே கல்கத்தா விஸ்வநாதன் கதை திறந்து வந்து பார்க்கும்போது பிரதாபத்தன் திரும்பி மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்பார். அது வரைக்கும் படம் அந்த அமைதியாக தான் இருக்கும், இந்த காற்றின் சத்தம் சின்னதாக ஒரு பூச்சி வந்து சத்தம் அப்படி கேட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் அவர் ஒரு கெட்டவன், படம் முழுக்க பிரதாபத்தன் போல வெறுப்பு, மொத்த ரசிகனுக்கு வெறுப்பு, அமைதி அவர் மாமா அம்மா மாமா அம்மா மாமா கண்ணே ராஜாரு ஆரி ஆரி ராரு. ஒரே ஒரு அந்த இசையில் அவனை கதாநாயகனாக்கி படத்தை காவியமாக்கி விட்டான். ஒன்று இருந்துக்கிட்டே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நாங்கள் 1 கோடி அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை நாங்கள் வச்சதில்லை. நம்பர் 38 முருகேசன் சாலை தான் நாங்கள் சொல்லமா பேச, நான் எங்கள் ஐயா எங்கள் அப்பா நெல்லைக்கண்ணனுடைய மகன் சுதாவும் நாங்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், எப்போ பார்த்தாலும் பேசுவோம். ரொம்ப எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி சோகமாக இருந்து நல்ல பாட்டு போட்டால் திட்டுவோம், வேறு வேலையே இல்லை, வேறு வேலைக்கு எந்த வேலைக்கும் மம்மி அந்த பாட்டை கிட்டே இருக்கிறதா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா வா இந்த சின்ன கவுண்டர் படம், படத்தை நீங்கள் இப்போ நான் சொன்னதுக்காக வந்து போட்டு பாருங்கள். சாதாரண காட்சி தான், மொய் விருந்து, சுகன்யா வந்து மொய் விருந்து வச்சுட்டு
அப்படியே இருக்கும். ஒவ்வொருத்தரும் இலக்கு கீழே காசு வைக்கணும், அது ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ விஜயகாந்த் சாப்பிட்டு போகிற இடத்துல அந்த இலையை தூக்கும்போது ஒரு ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஓய்வு இருக்குது. என்ன நடந்திருக்குங்க ஏற்கனவுன்னா கீழே தாலி தாலி அப்படி தூக்கி காட்டுவாங்க, இப்படி பார்ப்பாங்க சுகன்யா. அங்கே தென்னந்தட்டி, அதில் ஒரு கிளிசல் இருக்குது, ஓட்டை இருக்குது, அதுக்கு பின்னாடி குடம், அதில் தண்ணி எடுத்து கழுவுறாரு விஜயகாந்த். இங்கேருந்து கேமரா அங்கே ஷிஃப்ட் பண்ணி அவரை காட்டுது அந்த இடத்துல. இது வரைக்கும் அமைதியாக காட்சி சாதாரணம் தான். இப்போ அந்த தாலி அப்படி தூக்கி காட்டினவன அந்த அவர் முகம் தெரிஞ்சவன அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னவன் யாரு, அது மன்னவன் பேர். அவ்வளவுதான் நாளே வரி படம் காவியம். பல படம் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. எங்கள் ரெண்டு பேருக்கு அனுபவம் பாருங்கள். முத முதல்ல நாங்கள் வந்து தூரத்துலேருந்து எங்கள் ஐயா மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்ட தான். ஏவிஎம்க்கோ பிரசாத்துக்கோ வண்டி நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், மணி ஏழுன்னு அர்த்தம், சரியாக வந்துடுவாங்க, சரியாக வந்துடுவாங்க. ஒரு பாடலை உருவாக்க ஒரு மாதம் எடுத்துக்கிறதா இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஒரு பாட்டு, மதியம் 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு பாட்டு. அப்படி பாட்டு போட்டு கொடுத்த ஆளுகளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து அமைதிப்படையில் எங்கள் அப்பா கூட வேலை செய்கிற மணிவண்ணா போட நான் தான் அசோசியேட்டு. எனக்கு இந்த இவங்க இசையெல்லாம் கேட்டு கேட்டு அது இந்த பாட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு அப்படி இந்த பாட்டு சொல்கிற திறன் இருக்குது. சரி வாடானுக்கு ரெண்டு கூட்டி வந்துட்டார் கம்போசிங்க்கு. நாங்கள் ஃபிஷர்மேன் கூட கம்போசிங் சரியாக 7 மணிக்கு வந்துடுவாங்கன்னு நாங்கள் 6:30க்கெல்லாம் போய் நிற்கிறோம். வந்துட்டாங்க 7 மணிக்கு. வந்தவுடனே உள்ளே போய் கம்போசிங் வந்தோடனே எங்கள் அப்பா போய் நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. நான் நிற்கிறேன் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, மணி என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. அது சொன்னோடனே அது என்ன மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது யோசனை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மறந்துருப்பாங்க, ஆனால் நான் நினைவிட்டுறேன். கேட்கும்போது இது வந்து இரு தம்பி அது ஏதோ வரும்போது சொல்லிட்டு வந்தீங்களடா அதை சொல்கிறாங்க. நான் வந்து பூ விலங்கு படத்தில் கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு அந்த பாட்டை சொல்கிறேன். அது எங்கள் அப்பா வந்து நீ பாடி காட்டி வந்தீங்க அதை சொல்கிற அப்படின்னோடனே இந்த இவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் பெட்டியை கையில் சொன்ன நான் என் அசோசியேட் அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உட்கார் வா உட்கார் உட்கார் அப்போ உட்காரு அப்படி சொல்லி சொல்ல அந்த பாட்டு வேணாம் வேறு போடுவோம்ட்டிங்க பாருங்கள், உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள். வேணா இன்றைக்கி ஒரு நாள் கம்போசிங்கை போய் பாருங்கள். இந்த ஹார்மோனிய பெட்டி இருக்குல்ல, ஹார்மோனிய பெட்டி இப்படி தொட்டுங்க, இப்படி இந்த விரல் இதில் மயில் இறகால் அப்படி வருடன்னு அப்படி இருக்கும், அப்படி போகும், அப்படி பார்த்து இப்படி இவ்வளோதாங்க சுச்சுவேஷன்னா. தொடர் வண்டியில் சத்யராஜ் அண்ணன் வர்றாரு, அங்கே ரஞ்சிதா வந்து சங்கிலியை போட்டு இப்படி இழுத்து நிறுத்தி போடுறாங்க. அதுதான் அதுக்கு ஒரு பாட்டு, இவ்வளோ தானே பாட்டு. சுச்சுவேஷன் கேட்கும்போதே கேட்பாங்க அங்கே ஆறு இருக்கா, மலைகள் இருக்கா, எது எந்த பக்கத்தில் இருக்குது, வயல்வெளியெலாம் இருக்குதா, அதெல்லாம் கேட்டுக்குருவாங்க. ஏன்னா அது இசையில் வரும், அது ஏன் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, அப்போ இசையில் வரும் அந்த இதில். அப்போ கேட்கும்போது நீங்கள் பாருங்கள் பாட்டு சுரத்துல எல்லாம் பாடுறதெல்லாம் கிடையாது, பாட்டாவே பாடுறதான். சங்கிலியை போட்டு போட்டோம் தங்க கீழிக்கு சங்கிலி தான் போடணுமே, டாடாடாடி டாடாடா பாட்டு. ஆனால் அந்த பாட்டை நாங்கள் அதில் பயன்படுத்தலை, அப்போ ராசாமானில் போட்டோம். ராசாமானில் போட்டோம்னா எங்கள் ஐயாட்ட போய் கேட்குறேன், நான் வந்து என்ன வாலியாவுக்கே நிறைய எல்லா பாட்டையும் கொடுக்குறீங்க மொத்த படத்தில் எல்லா பாட்டையும், நம்ம ஆளுங்க இருக்கிற கவிஞர்களுக்கும் ஒன்று ரெண்டாக கொடுக்கலாம்ல, சரி யார் யார் உங்கள் ஆளுங்க சொல்லு பேரை சொல்ல இப்போ வேணாம் அந்த பேர்கள், சரி கொடு எந்த பாட்டை கொடுக்கணுன்னு தான் கொடு அப்படின்ட்டாங்க. பண்ணி கொடுத்தாச்சு. ரெக்கார்டிங் போகும்போது பாட்டு வாங்கிட்டு வர்றோம், ஒரு வாரமாக அலையிலும் பாட்டு வரலை. திருப்பி அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டால் அக்கில் இருந்து இப்படி எழுதுறாரு பாட்டை, பெரிய கவிஞர் பேர் சொல்லிட்டு 4 எழுத்தாக இருக்குது, அதுவும் அவர் போட்ட சும்மா பாடும்போது போட்டது தான் எழுதலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஈரக்குள்ள பேர்த்து குப்புன்னு ஆயிடுச்சு, ஐயா ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு பாட்டு இல்லையே நம்ம என்ன பதில் சொல்கிறது, நம்ம தானே விரும்பி அவர் கொடுக்க சொல்லணும். கொஞ்ச நேரம் கழித்து கல்யாணம் வந்தார், உன்னை உங்களை கூப்பிட்றாரு ஐயா வாங்க, தப்பு ஒன்றா அடி வாங்குற மாடக மாதிரி போய் நிற்கிறேன், இங்கே பாட்டு போயிட்டுருக்கு, என்ன பாட்டு வாங்கிட்டியா, என்னையே திரும்பி பார்க்கல, பாட்டு வாங்கிட்டியா, நான் பதிலே சொல்லலை தெரிஞ்சிருச்சு, ஆ கல்யாணத்தை வர சொல்லு, போய் கல்யாணம் ஐயா உங்களை ஐயா கூப்பிட்றாரு. கல்யாணம் வந்தோன்னு சார் வாலியண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டார். வந்தோடனே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோடனே அந்த கம்போசிங் ஒரு அறை இருக்குது, அதில் வந்து என்ன ராஜா என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு, நம்ம மணிவண்ணனுக்கு அமைதிப்படைன்னு ஒரு படம் அதில் பாட்டு அப்படி அப்படியா, சரி இப்போ சரி போடும் போடுங்க, என்ன என்ன சுச்சுவேஷன் சரி சொல்லு அப்படின்னே வெத்தலை போட்டு போடுவாங்க அவங்க. போய் துப்பிட்டு வந்தோடனே
பாடி காட்டுறாங்க. இந்த மெட்டு தான் ஒரு 15-20 நிமிஷம் இருக்குங்க. 6 பல்லவி 6 சரணம் தெளிவு கொடுத்து போயிட்டாருங்க. இப்போ என்ன வெளியில் கூட இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். நான் நான் வேணும்னா பண்ணுறேன், வேலை நடக்கணும்ல. வந்தார் பழம்பு அன்னைக்கு எதையுமே பேசுறதில்ல, எதுக்கு பார்த்து வம்புன்னு. அந்த மாதிரி பல அனுபவங்கள், பல பாடல்களை இதில் அதில் வந்து பாருங்கள். அதை இப்போ ராசாமணில் பயன்படுத்தணும். அஞ்சு கஜம் காஞ்சிப்பட்டு சுற்றி கட்டிய அத்த மக கன்னிச்சிட்டு, அது எதரா? இது வந்து இதுக்கு நேரம் பத்தாது. இது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இசை மேதையை வந்து பாராட்டி முடிய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் திருவையாறில் தியாகராஜ கீர்த்தனை நடப்பது போல் தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் இளையராஜாவுடைய ஆராதனைக்கு ஆராதனை தான். இதில் தரணியில் தமிழ் தங்கும் வரை, உயிர்காற்று உலகத்தில் உழவும் வரை, செவி உள்ள மானுடர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் வரை எங்கள் இளையராஜாவின் இசை இருக்கும், புகழும் இருக்கும். இது வந்து ஒரு தொடக்க நிகழ்வு தான். ஆனால் நாங்கள் எங்கள் இசை தகப்பன் இளையராஜாவை அழைத்து கொண்டு போய் அவர் பிறந்த மதுரையில் வைத்து மாபெரும் பாராட்டு விழா அப்போ வந்து பேசி காட்டுவோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல இசை எப்படி பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்க இசை எப்படி பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்க இசை எப்படி பண்ணியிருக்காரு. இது வந்து இசை பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம். இசையை படிக்கணும்னா இளையராஜா படித்தா போதும். அது பார்த்தியன்னு ஒரு இடத்துல போட்டார், இசை அலைஸ் இளையராஜான்ட்டு. அதுதான் இது, அது சரியான வார்த்தை. 7வது சுரம்ங்கிற 8வது சுரம்னு போட்டதும் அவர் தான். 8வது சுரம் அவர். அந்த இசை மேதையை 80வது பிறந்தநாள் விழாவில் வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்கு உண்மையிலே பெரிதும் மகிழ்கிறேன், பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மகிழ்கிறேன்.